தலை தூக்கும் வரதட்சணை கொடுமை. ஊத்தங்கரை அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. உறவினர்கள் திடீர் சாலை மறியல், போக்குவரத்து பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அத்திப்பாடியை சேர்ந்தவர் மாதேஷ். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் சிவில் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். மாதேஷ் இருக்கும் அதே பகுதியை சேர்ந்த உதயநேலா என்பவருக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. திருமணம் ஆன நாள் முதலே வீட்டிற்கு சென்று சொத்தில் பங்கு வாங்கி வருமாறு மாதேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் உதயநிலாவை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. திருமணமாகி 2 வயதில் ஒரு குழந்தை உள்ள நிலையில் வரதட்சணை கொடுமையால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தன் தாய் வீட்டிற்கு வந்த உதயநிலா மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்டதாகவும், சொத்தில் பங்கு கேட்டு என்னை துன்புறுத்துகிறார்கள் எனவும் தனது தாயிடம் கூறியுள்ளார். மேலும், என்னால் இனி வாழ முடியாது எனவும், நான் தற்கொலை செய்து கொண்டால் என் சாவிற்கு காரணம் எனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தார்தான் எனவும் தனது தாயிடம் கூறியுள்ளார். மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்ட உதயநிலா நேற்று மாலை 6 மணி அளவில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்த உதயநிலாவை மீட்டு அவரது குடும்பத்தினர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும், தன் மகளை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதால் தான் என் மகள் தற்கொலை செய்து கொண்டார் எனவும், என் மகளின் தற்கொலைக்கு காரணமான மாதேஷ் மற்றும் அவரது குடும்பத்தார் உட்பட 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் சிங்காரப்பேட்டை காவல் நிலையத்தில் உதயநிலாவின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். இன்று காலை வரை அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் உதயநிலாவின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து ஊத்தங்கரை ரவுண்டானா சந்திப்பில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் சாலை மறியலால் சுமார் 30 மணி நேரம் ஊத்தங்கரையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது இன்றும் 1 மணி நேரத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என ஊத்தங்கரை போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து தற்காலிகமாக சாலை மறியலை உதயநிலாவின் உறவினர்கள் கைவிட்டுள்ளனர். படித்த இளைஞர்கள் இது போன்ற வரதட்சணை கேட்டு பெண்களை கொடுமைப்படுத்துவது மிகவும் வேதனை அளிக்கிறது எனவும்வீட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கிறா. அது வந்து வெளியில் என்கிட்ட சொல்லலை. தீபாவளிக்கு அவங்க வீட்டுக்கார வந்து கூப்பிட்டு போக சொன்னோம். நான் போய் கூப்பிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்த பிறகு என்கிட்ட புலம்பிட்டே இருந்தால் சொத்து கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போவேன், சொத்து கொடுத்தா தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அவன் வீட்டுக்கார வந்து தீபாவளிக்கு வந்து என்னை கூப்பிட்டு போகிறதா சொன்னான் பாப்பாவை. அவன் வரவே இல்லை. வந்த நாள்லேருந்து ஒரு கால் கூட பண்ணலை பாப்பாவுக்கு. இந்த நாள் வரைக்கும் பாப்பா தூக்கிட்டதுக்கப்புறம் கூட ஒரு ஃபோன் கால் பண்ணி கேட்கல. ஒரு வந்து கூட என்னன்னு எட்டி பார்க்கல. ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க பாப்பாவை. நீங்கள் தான் எதனா பண்ணி அவங்க